Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டிஷ் பார்க்க போறோம்னா யம்மியான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் பார்த்தலாம். பால் வந்து ஒரு 2 கப் அளவு எடுத்துக்கங்க பால். அப்புறம் கஸ்டர்ட் பவுடர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்துக்கேன். sugar வந்து 1/2 கப் எடுத்துக்கேன். ஃப்ரூட்ஸ் வந்து உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஒரு 5 ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கேன். என்னன்னா பொமோகிரனேட் எடுத்துக்கேன், கிவி, கோவா எடுத்திருக்கேன், பனானா, ஆப்பிள், 5 ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா பாலை வந்து காய்ச்ச போகிறோம். இப்போ பாலை வந்து அடுப்பில் வச்சுட்டேங்க. பால் வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சிடலாம். பால் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இது கொதிக்கிற டைம்லேயே நம்ம கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கஸ்டர்ட் பவுடரில் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் காய்ச்சறதுக்கு முன்னாடியே நார்மல் பால் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் அளவு எடுத்து வச்சுட்டேன். அதை கஸ்டர்ட் பவுடரில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா. ஏன்னா டைரெக்டாக பால் ஆட் பண்ணனா லம்ஸ் வந்துடும், அதனால் டைரெக்டாக ஆட் பண்ணாமல் பால் தனியாக சேர்த்து கஸ்டர்ட் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கஸ்டர்ட் பவுடரில் பால் மிக்ஸ் பண்ணி நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சிடலாம். இப்போ இதை பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. ஒரு கையில் ஊற்றிக்கிட்டே இருங்க, இன்னொரு கையில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்க இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அடி பிடிச்சிருங்க, அதனால கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது கொஞ்சம் நல்லா திக்காகி வரும் நமக்கு க்ரீமியாக. சுகர் ஆட் பண்ணிடுறேங்க. ஸ்வீட்னஸ் வந்து அவங்கவுங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் காமிச்ச அளவு வந்து மீடியமான ஸ்வீட்னஸ் தாங்க இருக்கும். ஒரு சிலருக்கு ஸ்வீட்னஸ் ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் ஸ்வீட்னஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. டேஸ்ட் பண்ணி வேணும்னா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறணும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். பாருங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மில்க் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்பிள் ஆட் பண்ணிடுறேன், பனானா, கிவி, கோவா, பொமோகிரனேட், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம இப்படியேவும் சர்வ் பண்ணலாம், இல்லைனா இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். சூப்பரான டெசர்ட் ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.
நம்ம சேனலுடைய அடுத்தடுத்த ரெசிபியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.